நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் என்டையர் கோவிட் இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். 11 to 15 டேஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒரே நாள் இன்றைக்கி ஒரே வீடியோவில் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையிலேருந்து 11:30 மணிக்குள்ளே 23 பேர் ரெக்கவர் ஆகியிருக்காங்க, 7 பேர் செத்துருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த 15 டேஸ் ஃபுட் சேலஞ்ச் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, அதில் 10 டேஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ 11 to 15, அந்த 11 to 15 டேஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒரே நாள் இன்றைக்கி ஒரே வீடியோவில் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. எஸ் அப்கோர்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் த கோவிட் இன்ஃபர்மேஷன் இன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் என்டையர் கோவிட் இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக கேளுங்க. பிகாஸ் நான் இன்றைக்கி கலெக்ட் பண்ண ஸ்டேட்டஸ், அதாவது இன்றைக்கி ஆஸ் பர் த டேட் 16, நான் இதை அப்லோட் பண்ண டைம், எடிட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 12:00. ஸோ அது வரைக்கும் கிடச்ச இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் 9 தாலுக் இருக்குது, 9 தாலுக்ஸ் இருக்குது. ஸோ லைக் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாட் ஓன்லி மணவாள் நகர், திருவள்ளூர், ராயல்வெளி, இது சரில திருவள்ளூர் தாலுக் பார்த்திங்கன்னா கும்னிப்பூண்டி, பொன்னேரி, இந்த பக்கம் பூந்தமல்லி, மதுரவாயில் நிறைய இருக்குது. ஸோ இந்த தாலுக்கோட மொத்த இன்ஃபர்மேஷனும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் என்டைய இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி யாரும் இப்போதைக்கு இல்லை, எப்போவுமே கொஞ்சம் நாளுக்கு வெளியில் போகாதீங்க, கிரிட்டிக்கலாக இருக்குது. ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் விச் வி ஆர் ஃபேஸிங் இன் தமிழ்நாடு ரைட் நவ். பேன் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, பட் அதை விடுங்க. பட் வென் கம்ஸ் டு திருவள்ளூர், நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, டோட்டல் கேசஸ் ஆஸ் ஆஃப் நவ் 79,000 2. ஸோ 79,022 பேர் டோட்டல் கேசஸ் நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஆஸ் ஆஃப் கன்ஃபார்ம்டு கேசஸ் இருக்குது. இதில் யோசிச்சு பாருங்கள், அதில் ஆக்டிவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, ரொம்ப ஹையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 7,700 பேர், 7,730 பேர் வந்து ரொம்ப ஆக்டிவான கேசஸ், தட் இஸ் வெரி ஹை ரிஸ்க் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 70,200 மெம்பர்ஸ் வந்து ரெக்கவர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கவர் இன் த சென்ஸ் அதில் அஃபெக்ட் ஆகி வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது இது பர்சன்டேஜ் வைஸாக கேல்குலேட்டும் பண்ணுறாங்க ஜிஹெச்சில் பார்த்திங்கன்னா, ஏன்னா 20%, 30%, 50% வெறும் அந்த ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஜன் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அந்த ஆக்சிஜன் வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு பிலோ 90 கீழே இருக்கவங்க, 80 கீழே இருக்கவங்க, அவங்களுக்குலாம் ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோன்னே இன்னொரு, நம்ம மூவிஸ்லாம் பார்த்தா பலூன் மாதிரி ஒரு ஆக்சிஜன் இருக்கும், அது வைப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக மாஸ்க் போடாமல் ஒரு நார்மல் காற்று சுவாசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிறவருக்கும் இருந்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் வெளியில் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு 70,000 மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகியிருக்காங்க. இதில் 1,000 மெம்பர்ஸ் கிட்ட ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப கிரிட்டிக்கல் இன் த சென்ஸ் மேபி தேர் குட் பி சான்சஸ் ஃபார் டெத் ஆல்சோ. என்டையர் டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கோட ஸ்டேட்டஸில் ஒரு 1,000 பேர், யோசிச்சு பாருங்கள், என்டையர் 9 தாலுக்கில் ஒரு 1,000 பேர்கிட்ட வந்து ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனில், 9 தாலுக்கில் ஒரு 1,000 பேர் திடீர்னு ஒரு டெத்துனா எப்படி அது, இட்ஸ் நாட் அக்செப்டபிள் ஒன் ரைட், அது வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்குது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், ப்ளீஸ் தயவுசெய்து வெளியில் போகாதீங்க. லாஸ்ட் கேஸ் ரெக்கவர்ட் இன் திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா ஒரு 32 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது நான் இப்போ சொல்கிற டைம் பார்த்தீங்கன்னா 12:00. ஸோ 11:30 கிடச்ச அப்டேட், ப்ராப்பரான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 23 பேர் ரெக்கவர் ஆகியிருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்து 11:30 மணிக்குள்ளே 23 பேர் ரெக்கவர் ஆகியிருக்காங்க, 7 பேர் செத்துருக்காங்க. 9 தாலுக்கில் 7 பேர் இன்றைக்கி 11:30 மணிக்குள்ளே இறந்துருக்கிறாங்க. நல்லா நியாபகம் வச்சுங்க, 7 பேர் இறந்துருக்காங்க. 713 பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டில் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, ரெக்கவரி ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 713 பேர் வந்து ரெக்கவர் ஸ்டேஜில் இருக்காங்க, 7 பேர் ஆனால் இறந்துருக்காங்க. நீங்கள் அதை நோட் பண்ணணும், 9 தாலுக்கில் 7 பேர் இறந்துருக்காங்கன்னா ஒரு தாலுக்குள்ளே ஒருத்தர் கிட்டத்தட்ட இறந்துட்டுருக்காங்க. ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து வெளியில் போகாதீங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் 9 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கோவிடுக்குன்னே எடுத்து
பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 9 ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கெங்கே இருக்குது, அது எல்லாத்துலேயுமே பெட்ஸ் இருக்குது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொன்னேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், திருத்தணி, கும்முடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை, பள்ளிப்பட்டு, பழவேற்காடு, புதூர்பேட்டை, ஆவடி, பூந்தமல்லி, இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து பெட்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த சென்ஸ் 1, 2, 3, 4 இப்படி கவுண்டபிளில் தான் இருக்குது. பிகாஸ் ஆஸ் பர் த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இது வந்து லாஸ்ட் April 30 அப்டேட் நான் சொல்கிறேன். April 30 அப்டேட் பார்த்தீங்கன்னா பொன்னேரியில் வந்து ஒரு 120 பெட்ஸ் இருக்குது, திருத்தணியில் ஒரு 200 பெட்ஸ் இருக்குது, கும்முடிப்பூண்டியில் ஒரு 50, ஊத்துக்கோட்டையில் ஒரு 60, பள்ளிப்பட்டு 50, பழவேற்காடு 32, புதூர்பேட்டையில் 36, ஆவடியில் 50, பூந்தமல்லியில் 32. இது வந்து April 30, அதாவது இந்த லாஸ்ட் மந்த் வரைக்கும் இருந்த ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க, பிகாஸ் நிறைய பேர் கோவிட் அஃபெக்ட் ஆனதால் நம்ம எம்பி வந்து ஆனரபிள் செக்ரட்டரி மூலமா அவர்கிட்ட பேசி நிறைய ஸ்டாஃப்ஸையும் ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃப்ஸோட பற்றாக்குறை இருந்தது நிறைய பேருக்கு கோவிட் இன்க்ரீஸ் பண்ணதால். இன்கேஸ் உங்கள் சரௌண்டிங்கில் பெட்ஸ் இல்லைன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் 9 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் விச் இஸ் அவைலபிள் இன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், நம்ம எங்கே வேணால் போய் தயவுசெய்து அட்மிட் ஆகி இமீடியட்டாக கியூர் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் ஃபஸ்ட் கேசஸ் இங்கேருந்து சென்னை கொண்டு போகிறதோ இல்லை அங்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு கவர்மெண்ட் 108 ஆம்புலன்ஸ் ட்ரை பண்ணால் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்னொரு விஷயமும் டிஃபிகல்ட்டிஸ் பார்க்கணும், ஏன்னா அங்கே ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரிலேட்டிவ் வந்து ஒர்க் பண்ணுறதால நான் சொல்கிறேன், நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க டாக்டர்ஸாக கேட்ட இன்ஃபர்மேஷன். ஸ்டில் நீங்கள் வீடியோவில் 2-3 வீடியோ பார்த்துவீங்க, ஆம்புலன்ஸஸ் ஆஃப் வெயிட்டிங் அட் அவுட் சைட் ஆஃப் ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வந்து ஆம்புலன்ஸே வந்து எமர்ஜென்சி தான், அதுவே அங்கே கேட்டுக்கு வெளியில் தான் நின்றுட்டுருக்குன்னா அந்தளவுக்கு பெட்ஸோட பற்றாக்குறை ஜிஹெச்லேயும் இருக்குது. ஸோ ஆம்புலன்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக ரன் ஆகலை, பிகாஸ் அவங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன் தான். கவர்மெண்ட் இஸ் கிவிங் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், எல்லா வகையிலும் கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங். கவர்மெண்ட்டுக்கு நம்ம எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரே ஆப்ஷன். ஸோ 108 கிடைக்கல, ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் எடுக்கீங்கன்னா ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் நான் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் படி ஒருத்தங்க போனாங்க, இங்கேருந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஜிஹெச்சுக்கு. ஏங்க 1000 ருபீஸ் பெட்ரோல் போடலாம், டிரைவர் பேட்டா ஒரு 500 ருபீஸ் போடலாம், ஓகே வண்டியோட ரெண்ட் ஒரு 1000 ருபீஸ் போடக்கூட, 2500 ருபீஸில் நீங்கள் ஜிஹெச்சில் எதுவுமே விட்டுட்டு வரலாம். இதுதான் சான்ஸ்னு ப்ரைவேட்டில் இருக்கிற ஆம்புலன்ஸ் பார்த்திங்கன்னா 5500 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, எதுக்குன்னு தெரில. இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹியூமினிட்டியும் மிஸ் ஆகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் செலவு ஒரு பக்கம்னாலும் யோசிச்சு பாருங்கள், அஃபெக்ட் ஆகி அதை உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி, திஸ் இஸ் அ வைரஸ் வேர் இட் ஸ்ப்ரெட்ஸ் ஈஸிலி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லைக் குழந்தை, அடல்ட் பீப்புள், இவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ தயவுசெய்து வெளியிலே போகாதீங்க, சவ யோசல் வேறவே யுவார், மேண்டட்ரியான ரீசனுக்கு மட்டும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு இம்மிடியட்டாக வந்துடுங்க. ப்ராப்பரான சேஃப்டி என்னென்ன மெஷர்ஸ் அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் இஸ் இன் டேஞ்சர் கிட்டத்தட்ட, பிகாஸ் வி ஆர் க்ளோசர்லி ரிலேட்டட் டு சிட்டி, ரைட். சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த தாலுக்கில் நம்மளதும் ஒன்று தானே. ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்குது, சென்னைக்கு பக்கத்தில். ஸோ நிறைய இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. வேலைக்கு போயிட்டு வராங்க நிறைய பேர் இருக்காங்க, டே டு டே சர்வை பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்களுக்கு சிட்டியை தேடி நம்ம போயிட்டு வரோம். ஸோ அதால் தான் நம்மளுக்கு நிறைய வந்திருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது, பட் ஆஸ் பர் த ஹிந்துவில் பார்த்தா கூட. ஸோ உங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டில் லைக் ஸ்டேட் கண்ட்ரோல் ரூம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் காண்டாக்ட் நம்பர், கலெக்டரேட் காண்டாக்ட் நம்பர், கலெக்டரேட் போர்டு எமர்ஜென்சி நம்பர், பேன் இண்டியாவுக்கு ஒரு எமர்ஜென்சி நம்பர், அது கூட ஒர்க் ஆகலாம். நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அந்த கண்ட்ரோல் ரூம் ஒரு நம்பர் இருக்குது, 1070 போட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மன் வில் பி அசிஸ்டிங். ஐ திங்க் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அவங்களும் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பாங்க, ட்ரை ரீச்சிங் தெம் பை பர்சனலி, நேராக ஹாஸ்பிட்டல் போகிறது பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த லிஸ்ட் ஆஃப் 9 ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பெட்ஸ் அவைலபிள் இருக்குது, பட் தட் டூ வெரி ஆஃபன், ரொம்ப ரெக்கவர் ஆகிட்டு போனால் இம்மிடியட்டாக அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ வேர் எவர் யூ ஆர் ஸ்டே சேஃப். ஓகே, வென் கம்ஸ் டு த 15 டேஸ் ஃபுட் சேலஞ்ச், 11 to 15, அடுத்த 5 வீடியோ எங்கடா வாயெல்லாம் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்களா, கண்டிப்பாக அடுத்த 5 வீடியோ கண்டிப்பாக இப்போதைக்கு கிடையாது, டியூ டு கோவிட் இந்த மாதிரி வர்ஸான சுச்சுவேஷன் எங்களால் வெளியில் போக முடியல, எடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அண்ட் திஸ் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் 15 டேஸ் ஃபுட் சேலஞ்ச் 10 டேஸோட we are getting over, other 5 days if there is a chances like future la
கோவிட்லாம் முடிஞ்சு செட்டில் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த 5 டேஸை நாங்கள் கம்ப்ளீட்டாக போட்டு 15 டேஸ் சேலஞ்சை ஃப்யூச்சரில் நம்ம பண்ணுறோம். இப்போதைக்கு அந்த 5 டேஸ் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ வேர் எவர் யூ ஆர் ஸ்டே சேஃப், அதுதான் இப்போதைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். நம்ம சேனல் மூலயமா உங்களால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், வெளியில் போகாமல். ஆக்சிஜன் பற்றாக்குறை அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஐ அக்ரி, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எவ்ரி திங் இஸ் கோயிங் குட், டாக்டர்ஸோ ஸ்டாஃப்ஸோ ப்ராப்பராக பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கா, பட் ஸ்டில் மேனேஜபிள் தான் எல்லாமே. ரொம்ப பெரிய இஷ்யூஸ் இல்லை வென் கம்பேர்ட் டு அதர் கவர்மெண்ட் ஜிஹெச்எஸ். நம்மளது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. ஸோ இம்மிடியேட்டாக போய் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா அட்லீஸ்ட் நியர்பை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், நிறையா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்மால் ஸ்மால் கிளினிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் எது எது வந்தால் கொரோனா வரும் வராதுண்டு. ஸ்டே சேஃப் வேர் எவர் யூ ஆர். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.